ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। इंदर 2021 मोहिनी एकादशी मिग मिग सिरप्पुवाइंद अर्पुदमान ओर एकादशी। इंद एकादशी मोहिनी एकादशी एंदु सुल्वार्गल। इंद एकादशी की मरुनाल वरकूडिय द्वादशी त्रिस्पृशा व्यांजुला द्वादशी अप्पडिन नाम वंदु अड़ेकरों। इंद द्वादशी அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே வந்து எப்படின்னா ஒரே ஒரு முறை தான் இந்த துவாதசியானது வரும். அம்பரீஷ மகாராஜருடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு முறை அந்த துவாதசி வந்தது. அந்த துவாதசி அன்றைக்கு தான் துர்வாச முனிவரும் அம்பரீஷ மகாராஜரும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். பிறகு என்னென்ன வர்ணனைகள் வந்ததுன்றது ஸ்ரீமத் பாகவத்தில் விவரமாக இருக்கின்றது. அதனால் அந்த ஒரு துவாதசியானது வருகின்றது. இந்த வியாஞ்சுலா மகா துவாதசியை நிச்சயமாக எல்லோரும் வந்து பின்பற்ற வேண்டும். எதனால் அப்படின்னா, இந்த ஒரு துவாதசியை வந்து பின்பற்றுவதன் மூலமாக 1000 ஏகாதசிகளை பின்பற்றிய பலனானது ஒரு நபருக்கு வந்து கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஏகாதசியை பின்பற்றுவதன் மூலமாகவே எவ்வளோ பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்றது. அதனால் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் வரக்கூடிய திங்கட்கிழமை, ரெண்டுமே வந்து விரத தினங்களாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு நாளுமே நாம் விரதங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போ சாஸ்திரப்படி முழுக்க முழுக்க பட்டினியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. யார் வந்து ரொம்ப திட நிச்சயமாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நிச்சயமாக முடியுமோ அவர்கள் வந்து நிர்ஜலாக இருக்கலாம். அப்படி முடியலன்றவங்க தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் கொடுத்தும் இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த நாட்டு பசுவினுடைய பால் குடித்து அவங்க வந்து இந்த ஏகாதசியை பின்பற்றலாம். இந்த ஏகாதசி மற்றும் மறுநாள் வரக்கூடிய அந்த துவாதசி, இந்த இரண்டையும் வந்து நீங்கள் பின்பற்றலாம். அப்படி பின்பற்றும்போது ஒரு மாபெரும் பலனானது உங்களுக்கு காத்திருக்கின்றது. எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் ஒரு நபரை வந்து விடுவிக்கக்கூடியது. எல்லா விதமான பயத்திலிருந்தும் ஒரு நபரை வந்து விடுவிக்கக்கூடியது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கோபால ஆச்சாரியர் சொல்லிட்டு விருந்தாவனத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியருடைய குறிப்புப்படி 300 வருடங்களுக்கு முன்பு இந்த ஒரு வியாஞ்சல மகா துவாதசி என்பது வந்தது. அப்படி அது வந்த சமயத்தில் 12 பேர் வந்து 12 சாதுக்கள் அதை பின்பற்றி அவர்கள் வந்து வைகுண்ட லோகம் பிராப்தி அடைந்தார்கள். ஒரே நாளில் வைகுண்ட லோகம் பிராப்தி அடைந்தார்கள் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அந்தளவுக்கு வந்து அது மாபெரும் பாக்கியத்தை, பகவானுடைய லோகத்தை நமக்கு வந்து வழங்கக்கூடியது. அதனால் இந்த ஒரு மகா துவாதசியை எப்படி ஒரு நியமத்தோடு நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத பக்தர்கிட்டேருந்து கேட்டு நாம் வந்து பின்பற்ற வேண்டும். முக்கியமாக வந்து அதிகமான நேரம் பகவானுடைய ஸ்மரணையில் இருக்கணும், அதிகமாக ஜபம் செய்யணும், பகவானுடைய கதைகளை வந்து கேட்கணும், அப்புறம் பகவானுடைய விதிமுறைகளை நம்முடைய வாழ்நாள் காலத்தில் பின்பற்றணும்னு சொல்லிட்டு உறுதி மேற்கொள்ளணும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அனாவசியமான பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும். டிவி, சினிமா, அப்புறம் சோசியல் மீடியா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்து நம்ம முழுக்க முழுக்க பகவானுடைய ஸ்மரணையில் இருக்க பழகணும். ஒருவேளை சோசியல் மீடியாவில் பக்தர்கள் அதிகமாக பேச்சு பேசுவாங்க, பகவானை பற்றி பேசுவாங்கன்னா அதை நாம் வந்து கேட்கலாம். மற்றபடி அனாவசியமான உலகாயுதமான மற்ற விஷயங்களை வந்து கேட்கறத நாம் வந்து முழுக்க முழுக்க தவிர்த்து இந்த ஏகாதசி, மோகினி ஏகாதசி மற்றும் மறுநாள் வரக்கூடிய வியாஞ்சுல மகா துவாதசி, இந்த ரெண்டுத்தையும் நாம் வந்து பின்பற்றுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மீண்டும் இந்த ஏகாதசி மற்றும் துவாதசி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில், நான் அது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா.